சன் டிவியில் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண புதிய சீரியல் பூவே உனக்காக. இந்த சீரியலை பற்றி ஒரு சம்ம அப்டேட் கிடச்சிருக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் தொடர்ந்து முன்னிலை வகிச்சிட்டு வர பூவே உனக்காக சீரியல் பார்த்தீங்கன்னா, ஸோ ரோஜா, கல்யாண வீடு, அடுத்த பூவே உனக்காக மூணாவது இடத்துலையே ஒரு புதிய சீரியல் இந்த அளவுக்கு இடம் பதிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ சாதாரண விஷயம் கிடையாது. சரி, ஓகே, இந்த சீரியல் வந்து இப்போ நல்ல ஒரு ரேஞ்சில் கொண்டு போயிட்டுருக்கோங்க. ஸ்டோரிஸாக இருக்கட்டும், ஸோ கதைக்களம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த சீரியலில் நல்ல ஸ்டோரியை ட்ராக் பண்ணுறது நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த சீரியல் பார்த்திங்கன்னா வரும் 26 மற்றும் 27, அதாவது வரும் வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேர எபிசோட் ஸ்பெஷல் போட போகிறதா சொல்லியிருக்காங்க. போன வாரம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ சனி ஞாயிறு ரோஜா சீரியல் 1 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அதை மாதிரி தான் வரும் வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா 26 மற்றும் 27 1 மணி நேர எபிசோட் ஸ்பெஷல் கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த எபிசோட் ஸ்பெஷல் எதுக்காக இருக்கும் அப்படின்னா, சீரியல் பார்க்கக்கூடிய ரசிகர்களை இன்னும் இம்ப்ரெஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் இதை போல் சன் டிவி வந்து ஒரு 3 or 4 months பேக் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. முக்காவாசி சீரியல்களை 1 மணி நேர எபிசோட் டெலிகாஸ்ட் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறனால திருப்பி அந்த முயற்சியை கையெடுத்திருக்காங்க. அண்ட் இதுவும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு புதிய சீரியல் தொடர்ந்து டிஆர்பியில் முன்னிலை அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். சீரியல் எதிர்பார்ப்போடு கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி நல்ல ஒரு எதிர்பார்ப்பும் கிடைச்சிருக்கிற சீரியலிடையே ஒரு காதல் கலந்த காவிய கதை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அதனால் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன தான் ப்ரைம் டைமில் 7:30 அப்படிங்கிற ஒரு இடத்துல ரிலீஸ் பண்ணாலும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி, விஜய் டிவி, சி தமிழ் போன்ற சீரியல்ஸருடைய அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது பல பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களே தெரிய வரும். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே டியூன்.